இந்த வீடியோவில் நம்ம ஏரியா 51 என்ன, அதுக்கு ஏன் 12 லட்சம் பேர் கிளம்பி பிறகு இவ்வளோ ரெடியாக இருக்காங்க, அதுக்கு ஏன் இன்னும் ஆள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, ஈவன் பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து அதற்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. நான் சொல்கிற சும்மா கிடையாதுங்க, ஈவன் யூஎஸ் கவர்மெண்ட் மிலிட்டரியே வந்து பயந்து போயிருக்கு, மக்கள் ஏதாவது முட்டாதனமாக பண்ணிடுவாங்களா அப்படின்றத நினச்சி. ஸோ அப்படி ஏன் இந்த ஏரியா 51 திடீர்னு இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏரியா 51 நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல ஒருத்தர் ஈவெண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அந்த ஈவெண்ட்டுக்கு சைன் அப் பண்ணிருக்காங்க. ஓகே, நாங்களும் வரோம், நாங்களும் வந்து செப்டம்பர் 20 காலையில 3 மணிக்கு எல்லாரும் அங்கே அசம்பிள் ஆயிடுவோம், அங்கிருந்து நம்ம ஏரியா 51 எப்படியே நுழைஞ்சிருவோம் அப்படின்றதான் அந்த ஈவெண்டோட பிளான். ஸோ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, ஏன்னா ஒரு 100 பேர் 1000 பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருந்துருக்காங்க. பட் இப்போ இந்த ஒரு வாரம் கழிச்சு இப்போ என்ன ஆயிருக்குன்னா, 12 லட்சம் பேர் வந்து அந்த ஃபேஸ்புக் இன்வைட்டுக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. சைன் அப் பண்ணி நாங்களும் வருவோம்னு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இன்னும் பல லைக் இலான் மஸ்க் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்களும் வந்து இதுக்கு சைன் அப் பண்ணியிருக்காங்க. நாங்களும் வரோம்னு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டே பயந்து போயிருக்கு செப்டம்பர் 20 என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த போஸ்டர் கிரியேட் பண்ண அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கிளியராக சொல்லிட்டாரு, நான் அது சும்மா ஒரு ஜோக்கு தான் கிரியேட் பண்ணேன், நான் வந்து எங்கேயும் போகிறோம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் மக்கள் இன்னும் அதை சீரியஸாக எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து இன்னும் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. இன்னும் ஒவ்வொரு செகண்டும் வந்து ஏரியா 51 உள்ளே போய் பார்க்கணுன்ற அந்த மெம்பர் கவுண்ட் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம், முதல்ல ஏன் ஏரியா 51 இவங்க போகணும் முடிவு பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா 51 ஏலியன்ஸ் இருக்கதா சொல்லி இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, 20 வருஷத்துக்கு மேலேயே வந்து அங்கே ஏலியன்ஸ் இருக்கதா சொல்லி பல நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வெறும் இராணுவ தளவாடம் தான், இங்கே வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து இங்கே அந்த ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் ப்ளஸ் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் யூஎஸ் ஆர்மிக்கு. ஸோ இதில் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப வருஷமாக தெல்ல தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மக்கள் இது வந்து பல தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, அங்கே உள்ள தான் ஏலியன்ஸ் வச்சுருக்காங்க, இன்னும் பல வினோதமான ரிசர்ச்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏரியா 51 சாதாரண குடிமக்கள் யாருக்குமே அலோடு கிடையாது, பெர்மிஷன் ஸ்பெஷல் பெர்மிஷன் இருந்தால் மட்டுமே உள்ளே போக முடியும். ஸோ அதனாலேயே மக்களுக்கு வந்து இது மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் உண்டாகி, ஸோ இப்போ வந்து ஒருத்தர் திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணோன்னா மக்கள் அதை ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்தோன்னே, ஓகே எல்லாரும் போவோம் 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 அப்படின்ட்டு இப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியாக வந்து நிற்கிது. இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம நேசமணி நம்ம ஊரில் நடந்த கதை மாதிரி தான். ஸோ இல்லாத ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிட்டு புதுசு புதுசாக இது பண்ணிட்டு, ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அங்கே யாரும் போக போகிறோம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு 20 ஏதாவது முட்டா போய் ஏதாவது போனால் போவான். ஆனால் இதை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிச்சுங்க. இனிமேல் இடம் வந்துட்டாங்கன்னா அவங்க ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. உள்ள ஒரு இராணுவத்தரோட தான் இருக்குது அப்படின்னா ஏன் இப்படி பயப்படணுன்ற அவசியமும் எனக்கு தெரியல. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டும் யூஎஸ் மிலிட்ரியும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, அங்கே மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் அங்கே வந்து ரேண்ட் ஆயிருச்சு. ஸோ அங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு இந்த பிளான் படி யாரும் வரக்கூடாது அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஊரில் நடந்த நேசமணி மாதிரி தானா, இல்லை இது உண்மையில நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா, இல்லை நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ளஸ் வந்து யூஎஸ் அந்த யூஎஸில் இருக்க ஏரியா 51 என்ன தான் இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவுபடுத்துங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சி இந்த சேனல் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங், பை.